சிவகார்த்திகேயன் சொன்ன பதிலை நான் இப்போது சொன்னால் என்னுடைய பெண் குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்கும். எனவே அதை சொல்ல விரும்பவில்லை. நான் 12 வருட வாழ்க்கையில் இமானுடன் வாழ்ந்தேன். அந்த வாழ்ந்தது தப்பு என்பது இப்போதுதான் தெரிய வந்தது. அவருடைய மனதில் வேறு ஒருத்திக்கு இடம் கொடுத்து விட்டது எனக்கு மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. சிவகார்த்திகேயன் பற்றி இமான் சொன்ன கருத்துக்களை யாரும் நம்பாதீர்கள். சொன்னவர் யாருன்னா முதல் மனைவி மோனிகா. உன்னையும் சேர்த்து கொன்றுவோம், உங்கள் அம்மாவையும் கொன்றுவோம் என்று அரசியல்வாதிகளைப் போல மிரட்டினார். அரசியல்வாதியை வைத்து மிரட்டி விடுவோம் என்றெல்லாம் என்னுடைய மகளை துன்புறுத்தினார், மிரட்டினார். இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது சிவகார்த்திகேயன் மீது அவதூறு பிறப்பதற்கு காரணம் என்ன? இதை நீங்கள் இமானிடமே கேளுங்கள். இப்போது இமானுக்கு மார்க்கெட் இல்லை, சிவகார்த்திகேயன் உச்சகட்ட மார்க்கெட்டில் இருக்கிறார். இதனால் வயிறு எறிந்த இமான் சிவகார்த்திகேயன் மீது புழுதிவாறு அவதூறுகளை பேசுகிறார். அதில் கொஞ்சம் கூட உண்மையில்லை என்று மறுத்தார் இமானுடைய மனைவி மோனிகா. அவர் நேர்மையாகவும் நியாயமாகவும் வளர்த்திருந்தால் அவருக்கு நிச்சயமாக மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் இல்லை என்ற கோபத்தினால் சிவகார்த்திகேயன் மீது பழி போடுவதோடு என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் பழி போடுகிறார் என்று சொன்னார் மோனிகா ரிச்சர்ட். இப்போ சிவகார்த்திகேயன் மீதும் அவருடைய முன்னாள் குடும்பத்தின் மீதும் ஏன் பழி போடுகிறார் இமான்? எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, துரோகம் செய்தது யார்? இமானுக்கு முதல் மனைவி. பகிரங்க கேள்விகள். நேற்று முன்தினம் இசையமைப்பாளர் டி இமான் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டார். அவர் யூடியூபில் பேட்டியும் கொடுத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, சிவகார்த்திகேயன் என்னுடைய குடும்ப நண்பராக பழகி எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார். அந்த துரோகம் செய்தது என்ன என்று கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஏன் இப்படி துரோகம் செய்தீர்கள் என்று சிவகார்த்திகேயனிடம் கேட்டேன். அதற்கு சிவகார்த்திகேயன் சொன்னார், நான் அவர் சொன்ன பதிலை என்னால் சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயன் சொன்ன பதிலை நான் இப்போது சொன்னால் என்னுடைய பெண் குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்கும். எனவே அதை சொல்ல விரும்பவில்லை. மாபெரும் துரோகம் செய்துவிட்டார் சிவகார்த்திகேயன். என்னுடைய இந்த ஜென்மத்தில் அவரை நான் மன்னிக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்தில் நான் இசையமைப்பாளராக பிறந்து அவர் நடிகராக பிறந்தால் அப்போது பார்க்கலாம். இப்போது அவர் முகத்தில் விழிக்கினார் விரும்பவில்லை என்று சொன்னார் டி இமான். இது பரபரப்பான தாக்குதலையும் அதிர்ச்சி அலைகளையும் ஏற்படுத்தியது. நான் ஏற்கனவே மோனிகா ரிச்சர்டிடம் விவகாரத்து செய்த நேரத்தில் பேசினேன். அப்போது அவர் சொன்னது சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லவே இல்லை. விவகாரத்து செய்த போதும் சிவகார்த்திகேயனை பற்றி இமான் எதுவுமே சொல்லவில்லை. இமானும் சரி, அவருடைய முதல் மனைவி மோனிகா ரிச்சர்டும் சரி, எந்தவித எதிர்தரப்பு விஷயங்களையும் சொல்லாமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விவகாரத்து பெற்று கொண்டார்கள். அதாவது இமானும் எந்த கருத்தும் சொல்லவில்லை, மோனிகாவும் கருத்து சொல்லவில்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் மோனிகா சொன்னார், நான் 12 வருட வாழ்க்கையில் இமானுடன் வாழ்ந்தேன். அந்த வாழ்ந்தது தப்பு என்பது இப்போதுதான் தெரிய வந்தது. அவருடைய மனதில் வேறு ஒருத்திக்கு இடம் கொடுத்து விட்டது எனக்கு மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அப்போது என்னை என்னுடன் வாழ தயாராக இல்லை என்று எப்போது முடிவெடுத்தாரோ அப்போதே எனக்கு அவரை பிடிக்காமல் போய்விட்டது. கடந்த சில மாதங்களாகவே அவர் என்னுடைய குழந்தைகளை கவனிக்கவில்லை. எனவே நான் என்னுடைய குழந்தைகளை என்னுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்து விட்டேன். இனிமேல் பிறக்கப் போகும் குழந்தையையும் நான் பாதுகாப்பேன். அந்த அளவுக்கு நான் வலுவுள்ளவள், வேலை தெரிந்தவள் என்று சொன்னார் மோனிகா. இப்போது முந்தாள் இப்படி இமான் சொன்னதற்கு, மோனிகாவுக்கு வேண்டியவர்களும் கேட்டதற்கு மோனிகா சொன்ன பதில் இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எங்கள் குடும்ப நண்பராக பழகினார். என் குழந்தைகளை, எனது மகள்களை சிவகார்த்திகேயனுக்கு மிகவும் பிடிக்கும். நான் இமான் என்னை விட்டு விலகுவதாக சொன்னதும் அதிர்ச்சியடைந்த சிவகார்த்திகேயன் இமானிடம், தயவு செய்து 2 பெண் குழந்தைகளுக்காகவாவது பிரிந்து வாழாதீர்கள், மௌனிகாவுடன் சேர்ந்து வாழுங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய திரையலோக பயணிப்புக்கும் நல்லது என்று சொன்னார் சிவகார்த்திகேயன். பஞ்சாயத்தும் பண்ணார், ஆனால் முடியவே முடியாது, நான் விவகாரத்து செய்தே தீருவேன் என்று சொன்னார் இமான். சிவகார்த்திகேயன் பஞ்சாயத்து பண்ணத்தான் வந்தார். ஆனால் அந்த பஞ்சாயத்தில் இமானை ஆதரிக்கவில்லையே என்ற ஆதங்கம்
கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் சிவகார்த்திகேயன் மீது இமானுக்கு இருந்தது. ஆனால் விமாரத்து சமயத்தில் அது பற்றி எதுவும் சொல்லவில்லை. இப்போது என்ன காரணத்தினாலோ சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை பிடிக்காதன் காரணமாகவோ, அவருடைய நடுநிலைத்தன்மை காரணமாகவோ, பொறாமை காரணமாகவோ சிவகார்த்திகேயன் மீது பழி சுமத்தி இருக்கிறார் டி இமான். சிவகார்த்திகேயன் நல்லவர், நல்லவர்களை கண்டால் இமானுக்கு பிடிக்காது. எனவே சிவகார்த்திகேயன் மீது புழுதி வாரி தூற்றுகிறார் இமான். எனவே சிவகார்த்திகேயன் பற்றி இமான் சொன்ன கருத்துக்களை யாரும் நம்பாதீர்கள். சொன்னவர் யாருன்னா முதல் மனைவி மோனிகா. பொதுவாக குடும்ப நண்பர்கள் இருந்தால் அவர் உண்மையிலே நண்பர்களாக இருக்கும் பொழுது குடும்பம் பிரிந்துவிடக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை எப்படியாவது பேசி தீர்க்க வேண்டும்னு தானே சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலே குடும்ப நண்பர்கள் என்ற முறையிலே சிவகார்த்திகேயன் நல்லது தான் சொன்னார். அந்த நல்லது இமானுக்கு கெடுதலாக தெரிந்தது. அதுதான் வித்தியாசம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கு அடுத்த மனைவியை தேர்ந்தெடுத்து விட்டார். ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்து விட்டார். இது சாங்கோபங்கமாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, அவருக்கும் எனக்கும் பிறந்த மகளிடம் உங்கள் அம்மா விவகாரத்து பண்ண ஒத்துக்கவை இல்லை, உன்னையும் சேர்த்து கொன்றுவோம், உங்கள் அம்மாவையும் கொன்றுவோம் என்று அரசியல்வாதிகளைப் போல மிரட்டினார். அரசியல்வாதியை வைத்து மிரட்டி விடுவோம் என்றெல்லாம் என்னுடைய மகளை துன்புறுத்தினார், மிரட்டினார். அப்பாவே இப்படி பேசுகிறாரே என்று மகள் எல்லாம் இரண்டு பேரும் என்னிடம் வந்து கதறி கதறி அழுதது என்னால் பொறுக்க முடியவில்லை. 46 நாட்களிலே விவாகரத்தும் வாங்கினார். இதற்காக நான் ஜீவனாம்சம் எதுவும் கேட்கவில்லை, அவரும் கொடுக்கவில்லை. ஜீவனாம்சம் என்கிற முறையிலே பணம் வேண்டுமா, பிள்ளைகள் வேண்டுமா என்று கேட்டார்கள். எனக்கு ஜீவனாம்சம் வேண்டாம், காசு வேணாம், என்னுடைய பிள்ளைகளை என்னிடம் ஒப்படைத்தால் போதும், என்னுடைய மகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அதற்கான திராணியும் என்னிடம் இருக்கிறது என்று உறுதியாக சொன்னேன் என்றார் மோனிகா ரிச்சர்ட். ஜீவனாம்சம் வாங்காமல் வெளியே போய் நான் ஒன்றும் பிச்சை எடுக்கலை, ரோட்டில் நிற்கலை. இப்போ தனியாக நான் ஒரு கம்பெனி தொடங்கி அந்த கம்பெனியை வெற்றிகரமாக நடத்தி வருகிறேன். அதில் வருகிற வருமானத்தை கொண்டு நானும் என்னுடைய பிள்ளைகளும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை என்றார் மோனிகா ரிச்சர்டு. இந்த கம்பெனியை நடத்துவதற்கு 3 வருஷம் ஆச்சு. அந்த கம்பெனி நடத்துவதற்கு வலிகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து தாங்கி கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய மகள்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. ஒரு உதவியும் செய்யாமல், 10 பைசா கொடுக்காமல் நான் என் மகள்களை வளர்த்து வருகிறேன். இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது சிவகார்த்திகேயன் மீது அவதூறு பிறப்பதற்கு காரணம் என்ன? இதை நீங்கள் இமானிடமே கேளுங்கள். விட்டது சனியன் என்று சொல்லி நான் வாழ்ந்த 12 வருட வாழ்க்கையை சோகம் என கருதி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னுடைய மகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இந்த வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா இமான்? சிவகார்த்திகேயன் நல்லவர், அவர் சொல்வதை நம்பாதீர்கள். அவரே எங்களை விட்டுவிட்டு போன பிறகு எங்களை பற்றி எதுக்காக பேச வேண்டும்? மகளே இல்லை என்றான பிறகு மகளை பற்றி எதற்கு யோசிக்க வேண்டும்? மகள்களை விட்டு போனவர் அவர்தான். அவருடைய மகள்களின் எதிர்காலம் பாதிக்கும் என்று சொன்னால் இப்போது எதற்கு அக்கறைப்படுகிறார்? அதை பற்றி நீங்களே அவற்றை கேளுங்க. அவர் சுத்தமாக பொய் சொல்லுகிறார், செய்த பாவத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகிறார் என்று சொன்னால் இமானுடைய முதல் மனைவி மோனிகா. விவாகரத்தான பிறகு சில நாள் கழித்து என்னை பார்க்க வந்தார். என்னுடைய அவருடைய மகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் உங்கள் அப்பா வந்திருக்காரு, அண்ணன் போய் பாருங்கன்னு சொன்னேன். என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய பொறுமையும் என்னுடைய நிதானத்தையும் என்னுடைய பக்குவத்தையும் புரிந்து கொண்ட என்னுடைய 2 மகளும் நாங்கள் அப்பாவை பார்க்க மாட்டோம், அவர் எங்கள் அப்பாவை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் போய்விட்டார் இமான். இமான் நல்லவராக இருந்தால் அவருக்கு பிறந்த மகள் அவரை பார்க்க துடித்திருப்பார்கள் அல்லவா? எனவே அவருடைய மகளே அவரை பார்க்கவில்லை. இப்போது இமானுக்கு மார்க்கெட் இல்லை, சிவகார்த்திகேயன் உச்சகட்ட மார்க்கெட்டில் இருக்கிறார். இதனால் வயிறு எறிந்த இமான் சிவகார்த்திகேயன் மீது புழுதிவாறு அவதூறுகளை பேசுகிறார். அதில் கொஞ்சம் கூட உண்மையில்லை என்று மறுத்தார் இமானுடைய மனைவி மோனிகா. அவர் இப்படி யூடியூப்பில் பேசியது 12 வருஷ காலம் வாழ்ந்ததை அவமானமாக கருதுகிறாரா? சிவகார்த்திகேயன் மீது இப்படி புழுதிவாரி தூற்றுவதற்கு என்ன காரணம்? சிவகார்த்திகேயனை பற்றி மட்டுமல்ல, அதன் மூலம் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அவமானப்படுத்துகிறார் இமான். இது அவருக்கு நல்லதல்ல. அவருடைய புது வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அதனால் எங்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் நினைக்கிறார். அது ஆண்டவனால் முடியாது. அவர் நேர்மையாக உழைத்ததற்கு பலன் நானும் எனது 2 பிள்ளைகளும்.
அவர் நேர்மையாகவும் நியாயமாகவும் வளர்த்திருந்தால் அவருக்கு நிச்சயமாக மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் இல்லை என்ற கோபத்தினால் சிவகார்த்திகேயன் மீது பழி போடுவதோடு என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் பழி போடுகிறார் என்று சொன்னார் மோனிகா ரிச்சர்ட். நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சது என்னென்னா, பாவத்தை மன்னிப்பார் இயேசு. இமான் முதல் மனைவி மோனிகா சிவகார்த்திகேயன் இதில் யார் பாவம் செய்தது என்று பார்த்தோன்னா அது இயேசு தான் முடிவெடுக்கணும். ஒரு விஷயம் தெரியுது, கல்யாணம் பண்ணிட்டு தனியாக வந்துட்ட புது பொண்டாட்டியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது நாள் வரைக்கும் இல்லாமல் இப்போது சிவகார்த்திகேயன் மீது இமான் பழி போடுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு நாள் தெரியாதா? விவகாரத்தின் போதே இல்லை ஒன்று ரெண்டு மாதங்களிலே சொல்லியிருக்கலாம். அப்போது சொல்லாமல் இப்போ சிவகார்த்திகேயன் மீதும் அவருடைய முன்னாள் குடும்பத்தின் மீதும் ஏன் பழி போடுகிறார் இமான்? எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நாங்கள் எங்களோட சூப்பரான பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களுமே வந்து வேலவன் ஸ்டோர் டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிறத வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.